துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் லைட்டின் துரிதச் செய்திகளை பார்க்கலாம். நீதிபதி ஆறுமுகசாமி விசாரணை ஆணையத்தில் ஆஜராகுமாறு அப்பல்லோ மருத்துவர்களுக்கு சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் இன்றும் அவர்கள் ஆஜராகவில்லை. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக விசாரித்து வரும் ஆறுமுகசாமி தலைமையிலான ஆணையம் சிகிச்சை தொடர்பான தங்களது விளக்கங்களை தவறாக புரிந்து கொள்வதாக அப்பல்லோ குற்றம் சாட்டியது. இதனால் மருத்துவக்குழு அமைக்கப்பட்டு அதன் முன்னிலையில் தங்களிடம் விசாரணை நடத்த வேண்டுமென உயர்நீதிமன்றத்தில் அப்பல்லோ வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நாளை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவர்கள் இன்றைய தினம் ஆஜராக ஆணையம் சம்மன் அனுப்பியிருந்த நிலையில் மருத்துவர்கள் யாரும் இன்று ஆஜராகவில்லை. மேல்முறையீட்டு வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதை சுட்டிக்காட்டி அப்பல்லோ நிர்வாகம் விலக்கு கோரியுள்ளது. இதையடுத்து நாளை பிற்பகல் 2 மணிக்குள் அப்பல்லோ நிர்வாகம் உரிய விளக்கம் அளிக்க வேண்டுமென நீதிபதி ஆறுமுகசாமி உத்தரவிட்டுள்ளார். வாக்குக்கு பணம் கொடுப்பது முன்பிருந்தே இருந்து வரும் நடைமுறையாக உள்ளது என்று நடிகர் விஜய் சேதுபதி கருத்து தெரிவித்துள்ளார். மதுரையில் தனியார் நகைக்கடை திறப்பு விழாவில் நடிகர் விஜய் சேதுபதி கலந்து கொண்டு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நடிகர்களின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறாமல் போனது தவறு என்றும் இந்த விவகாரத்தில் நடிகர்களுக்கும் தேர்தல் ஆணையத்துக்கும் பொறுப்பு உள்ளது என்றும் கூறினார். எனினும் வாக்களிக்க முன்வந்த நடிகர்களை பாராட்ட வேண்டும் என்றும் அவர் கூறினார். ரொம்ப வருஷமா கொடுக்குறாங்க சார், ஓட்டு போடுறது நமது உரிமை கடமைன்னு சொல்கிறோம். அப்போ ரெண்டு பக்கம் தான் இருக்குது, இது ஒரு பக்கம் மட்டும் இல்லை, ரெண்டு பக்கம் தான் இருக்குது. எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பார்க்கும். அப்படியும் ஓட்டு போட வரணுங்கிற எண்ணம் இருந்ததில்ல, அதை பாராட்டவும் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 800 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக கோமதி கூறியுள்ளார். இதுகுறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ள அவர், பதக்கம் வெல்வேன் என்ற நம்பிக்கை இருந்ததாகவும் தங்கம் வெல்வேன் என்று தானே எதிர்பார்க்கவில்லை என்றும் கூறினார். ஃபஸ்ட்டு மெடல் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. மெடலுக்கு சான்ஸ் இருந்துச்சு, ஆனால் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுவேன்னு தெரியாது. லாஸ்ட் 50 மீட்டரில் தான் நான் ஃபஸ்ட் பண்ணி ஓடி நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் பண்ணேன். இங்கே வந்துட்டு கத்தாரில் வந்து தமிழ்நாடு நிறைய இருக்கிறது எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. என்னை பார்க்கணும்னு நிறைய பேர் வந்துட்டு வந்து பார்த்துட்டு போகிறாங்க. ஆனால் பார்க்காதவங்க நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க. என்கிட்ட ஃபோன் இல்லைனால எனக்கு நிறைய பேர் 3 ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஃபோன் எனக்கு பய என்ன பண்ணுறதுன்னே தெரில. எல்லோரும் கேட்குறாங்க அதை என்ன பண்ண போகிறது அப்படின்ட்டு, எனக்கு தெரியல. ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே லட்சியம் என்று கூறிய கோமதி, அதற்காக தாம் கடினமாக உழைத்து வருவதாகவும் தனக்காக அனைவரும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் வண்ணம் பூசப்பட்ட மின்சார ரயில் தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரை வரையிலான தன்னுடைய முதல் பயணத்தை தொடங்கியது. சென்னை தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு தினமும் காலை 8:30 மணிக்கு மகளிர் சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது. இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் தோனி, ரெய்னா, பிராவோ உள்ளிட்ட வீரர்களின் புகைப்படங்கள் இருபுறங்களிலும் ஒட்டப்பட்டுள்ளன. ஏற்கனவே 2 ரயில்களில் இதேபோல் புகைப்படங்கள் ஒட்டப்பட்டுள்ளன என்றாலும் மகளிர் சிறப்பு ரயிலில் ஒட்டப்படுவது இதுவே முதல் முறையாகும். வீரர்களின் படங்கள் அடங்கிய ரயிலில் பயணம் செய்தது தங்களை மிகவும் கவர்ந்ததாக பயணிகள் தெரிவித்தனர். வீட்டின் முன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் திருடப்பட்டது தொடர்பாக காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சிசிடிவி ஆதாரங்களை கொடுத்தும் உரிய நடவடிக்கை இல்லை என சென்னை அனகாபுத்தூரை சேர்ந்த வாகன உரிமையாளர் ஒருவர் குற்றம் சாட்டியுள்ளார். அனகாபுத்தூர் சரஸ்வதி தெருவை சேர்ந்த யுவராஜ்குமாரின் வாகனம் ஞாயிற்றுக்கிழமை இரவு திருடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை என கூறும் யுவராஜ்குமார் இருசக்கர வாகனம் திருடிச் செல்லப்படும் சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டுள்ளார். தூத்துக்குடியில் சொத்து தகராறில் தம்பியை சுட்டுக் கொன்ற பில்லாஜகன் என்பவர் திமுகவிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். உடன் பிறந்த சகோதரரை சுட்டுக் கொன்ற வழக்கில் திருவனந்தபுரத்தில் பதுங்கியிருந்த அவரை நேற்று தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் பில்லாஜகன் திமுகவின் அடிப்படை உறுப்பினர் மற்றும் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட இளைஞரணி பொறுப்பிலிருந்து தற்காலிகமாக விடுவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையில் நடந்து கொண்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார். அரவக்குறிச்சி உள்ளிட்ட 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுகவின் வெற்றிக்கு பாடுபட வேண்டும் என்று பாமக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு அதன் நிறுவனர் ராமதாஸ் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரையின் போது அதிமுக கூட்டணி கட்சியினரிடையே அற்புதமான ஒருங்கிணைப்பு நிலவியதாக கூறியுள்ளார். இதே ஒருங்கிணைப்பு 4 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலிலும் தொடர வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். அதிமுகவினரும் மற்ற கூட்டணி கட்சியினரும் எந்த அளவுக்கு தீவிரமாக பரப்புரையில் ஈடுபடுகிறார்களோ அதைவிட 3 மடங்கு தீவிரமாக பாமகவினர் தேர்தல் பணியாற்ற வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஏர் இந்தியா விமானத்தில் நேற்றிரவு தீ விபத்து ஏற்பட்டது. டெல்லி சான் பிரான்சிஸ்கோ இடையே இயக்கப்படும் போயிங் 777 விமானம் நேற்றிரவு தளத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. விமானத்தில் ஏற்பட்டிருந்த ஏசி பழுதை சரி செய்து கொண்டிருந்த போது துணை மின் அலகில் சிறிய அளவில் தீப்பிடித்தது. உடனடியாக தீ அணைக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இந்த விபத்து நிகழ்ந்த நேரம் விமானத்தில் பயணிகள் யாரும் இல்லை. திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் அண்மையில் 300 பேர் வேலைக்கு எடுக்கப்பட்ட நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு கூட வாய்ப்பளிக்கப்படாததை கண்டித்து வரும் 3ஆம் தேதி மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் பெ மணியரசன் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்தில் 90 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிந்துவிட்டு காத்திருக்கும் போது மத்திய அரசின் 18 நிறுவனங்களிலும் தமிழர்களின் வேலைவாய்ப்பு பறிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு இனப்பாகுபாடுடன் நடந்து கொள்வதை கண்டித்து நடைபெறும் போராட்டத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்தார். பொன்மலையில் அப்ரண்டிஸுக்காக 1765 பேரிடம் நேர்காணல் நடத்தினார்கள். அந்த 1765 பேரில் 100 பேர் மட்டும்தான் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள், பாக்கி எல்லாம் வட மாநிலங்களையும் வெளி மாநிலங்களையும் சேர்ந்தவர்கள். அந்த 1765 பேரில் இப்பொழுது 600 பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க, சேர்த்துருக்காங்க. அந்த 600 பேரில் 300 பேர் பொன்மலையிலையும் பொன்மலை ஒர்க் ஷாப்லேயும், பாக்கி 300 பேர் திருச்சி கோட்டத்தில் பல்வேறு இடங்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். இதில் ஒருவர் கூட தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இல்லை இந்த 600 பேரில்.